வியூவர்ஸ், வெல்கம் டு த நாமினிஸ் கிச்சன். நாம் இந்த ஆன்மீக பதிவிலே மீனாட்சி திருக்கல்யாண வரலாற்றை பற்றியும் சித்திரை திருவிழாவை பற்றியும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து மீனாட்சி திருக்கல்யாண பாடலையும் கேட்க இருக்கிறோம். இந்த பதிவினை இறுதி வரை பார்த்து எனக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மதுரையை ஆண்டு வந்த மலையத்துவ ஜென்மனின் மகளாக மீனாட்சி ஆணுக்கு நிகரான அனைத்து வகை போர்க்கலையும் கற்று தேர்ந்தவள். மதுரையின் அரசியாக மங்கையர்க்கரசி மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. மூன்று தனங்களுடன் பிறந்த மீனாட்சி எந்த மன்னனை பார்க்கும்போது ஒரு தனம் மறைகிறதோ அவரையே திருமணம் செய்து கொள்வார் என்று மலையத்வஜ மன்னன் கூறுகிறார். பட்டாபிஷேகத்திற்கு பிறகு மதுரையிலிருந்து படையுடன் கிளம்பி ஒவ்வொரு திக்கிற்கும் சென்று போர் தொடுக்கிறார் மீனாட்சி. பூமியில் உள்ள ஒவ்வொரு மன்னனையும் வெற்றி கொள்கிறார். அவ்வாறு கிழக்கு திசையில் அவர் சென்றபோது அமராவதி நாட்டின் மன்னனான இந்திரன் மீனாட்சியுடன் போர் செய்கிறான். ஆனால் மீனாட்சியின் வீர பராக்கிரமத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் பணிகிறான். இப்படி ஒவ்வொரு திசையிலும் போர் தொடுத்து அனைவரையும் தன் காலில் விழ செய்கிறார் மீனாட்சி. இதேபோல் கைலாயத்தின் மீது படையெடுத்து செல்கிறார் மீனாட்சி. அங்கு குடியிருக்கும் சிவபெருமான் மீனாட்சியை யார் என்று அறிந்தவர். ஆதலால் உற்சாகத்துடன் அன்னையை எதிர்கொள்ள செல்கிறார். படையுடன் வீரம் கொப்பளிக்க நின்று கொண்டிருக்கிறார் மீனாட்சி. எதிர்ப்புறத்தில் சிவபெருமான் வந்து கொண்டிருக்கிறார். சிவபெருமான் நெருங்கி வர வர அன்னையின் உள்ளத்தில் வெற்றி வேட்கை குறைந்து வெட்கம் முடிசூடுகிறது. சிவபெருமான் அருகில் வர வர தனது கையில் இருந்த வாளை கீழே போட்டுவிட்டு தலைகுனிகிறார். அப்போது மீனாட்சியின் மூன்றாவது தனம் மறைகிறது. தனது மணாளனை கண்ட பூரிப்பில் ஆழ்ந்து நிற்கிறார் அன்னை. அப்போது சிவபெருமான், அங்கையர்கண்ணியே, நீ என்று மதுரையம்பதியை விட்டு படையுடன் கிளம்பினாயோ அன்றே நானும் உன்னை பின்தொடர ஆரம்பித்து விட்டேன். இன்றுதான் உன்னை நேரில் காண்கிறேன். இனிமேல் நீயே என் துணைவி என்று கூறவே அன்னையின் முகம் வெட்கத்தில் சூரியனைப் போல் சிவந்தது. அன்றே அன்னையின் கரம் பிடித்தார் எம்பெருமான். இதுதான் மீனாட்சி திருக்கல்யாணத்தின் பின்னணி. வடதிசையில் பார்வதி சிவபெருமான் திருக்கல்யாணம் நடந்தபோது அதை தென்திசையில் இருந்தவர்களால் பார்க்க முடியவில்லை. இதையடுத்து மதுரையில் மீனாட்சியாக அவதாரம் பூண்ட பார்வதியும் சொக்கராக அவதரித்த சிவபெருமானும் மதுரையில் திருமணம் செய்து கொண்டதே மீனாட்சி திருக்கல்யாணம் என்று கூறுவார்கள். இனி மீனாட்சி திருக்கல்யாணம் எவ்வாறு கோலாகலத்துடன் நடைபெற்றது என்பதை பற்றியும் வைகை ஆறு உருவான கதையை பற்றியும் பார்ப்போம். மீனாட்சிக்கு திருமணம் என்றதும் மதுரை மாநகரமே விழா கோலம் பூண்டுவிட்டது. நாட்டின் அரசிற்கு திருமணம் என்றால் சும்மாவா? மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்தனர். திருமணத்திற்கு நாள் குறித்த அன்று மணமகள் மீனாட்சியின் முகத்தில் வெட்கம் நிறைய அப்பி கிடந்தது. மணநாளும் வந்தது. அப்போது அவள் ஆவலோடு எதிர்பார்த்த சிவபெருமான் வந்து கொண்டிருந்தார். மகாவிஷ்ணு, பிரம்மா மற்றும் தேவர்கள், தேவகணங்களும் உடன் வந்தனர். புளித்தோலை ஆடையாகவும் பாம்புகளை அணிகலன்களாகவும் கொண்டு காட்சி தரும் சிவபெருமான் அந்த கோலத்திலிருந்து மாறியிருந்தார். சுந்தரேஸ்வரராக மதுரை மாப்பிள்ளையாக வந்தார். பங்குனி உத்திர நாளில் நல்ல நேரம் வந்ததும் மீனாட்சியின் கழுத்தில் மங்களநான் பூட்டி தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டார். திருமணம் முடிந்ததும் தடபுலராக விருந்து நடக்குமே, அது மீனாட்சி திருக்கல்யாணத்திலும் நடந்தது. மலை போல் சாதம் சமைக்கப்பட்டது. அதில் ஒரு பகுதி மட்டுமே காலியாக இருந்தது. இதை அறிந்த மீனாட்சி அது பற்றி தனது மணாளன் சிவபெருமானிடம் கூறினார். உடனே சிவபெருமான் குண்டோதரர்கள் இருவரை அங்கு வரவழைத்தார். மீதமுள்ள சாதம் பலகாரங்களை சாப்பிடுமாறு அவர்களை பணித்தார். அவர்கள் இருவரும் அடுத்த சில நிமிடங்களிலேயே அத்தனை உணவு வகைகளையும் பலகாரங்களையும் வேகமாக தின்று தீர்த்து விட்டனர். தாகத்தை தணிக்க பெரிய அண்டாக்களில் இருந்து தண்ணீரை மடக் மடக் என்று குடித்தனர். பெரிய அண்டாக்கள் எல்லாம் அவர்களுக்கு சிறிய டம்ளர்கள் போல் இருந்தன. அந்த தண்ணீர் அவர்களுக்கு போதவில்லை. தாகம் தாகம் என்று கத்தினார்கள். அப்போது சிவபெருமான் தன் கையை வைத்து அங்கு ஒரு நதியை உருவாக்கினார். அந்த நதி நீரை குடித்து குண்டோதர்கள் தாகம் தணித்தனர். சிவபெருமான் தன் கையை வைத்து உருவாக்கியதால் அந்த நதி வைகை ஆயிற்று. இதுவே வைகை ஆறு உருவான கதையாகும். மதுரையில் ஒவ்வொரு ஆண்டும் விமரிசையாக நடைபெறும் சித்திரை திருவிழா இந்த ஆண்டு கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மே 1ஆம் தேதி திக்விஜயம், 2ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது. மே 3ஆம் தேதி திருத்தேரோட்டம் நடைபெறும். 4ஆம் தேதி கள்ளழகர் எதிர்சேவையும். விழாவின் முக்கிய நிகழ்வாக மே
ஐந்தாம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக குறிப்பிடப்படுவது மீனாட்சி திருக்கல்யாணமும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம்தான். மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்தின் போது பெண்கள் பலரும் தங்களின் தாலி சரடுகளை மாற்றி மாங்கல்ய பலத்திற்காக வேண்டிக் கொள்வது வழக்கம். மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்த்தாலோ அதில் கலந்து கொண்டாலோ திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை. மீண்டும் அடுத்த ஆன்மீக பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனலட்சுமி சுப்பிரமணியம். நன்றி. தோரண பந்தலிலே பாண்டியன் தோகை கையில் விழையின் கல்யாண வைபவமா, தோரண பந்தலிலே பாண்டியன் தோகை கையில் விழியின் கல்யாண வைபவமா, தோரண பந்தலிலே ஏ பூரணமாகவே பல்வகை மணியாரம், பூரணமாகவே பல்வகை மணியாரம் புதுமலர் மாலையுடன், அன்று புதுமலர் மாலையுடன் புன்சிரிப்புடன் நின்றாள், புதுமலர் மாலையுடன் புன்சிரிப்புடன் நின்ற தோரண பந்தலிலே ஏ மறையோதிட நான் முகனும் அமந்திட பிரயணி இறைவனும் சிறப்புடன் வந்திட, மறையோதிட நான் முகனும் அமந்திட பிரயணி இறைவனும் சிறப்புடன் வந்திட, தன் திருக்கரத்தாலே திருமகள் தொழும் மாலே, தன் திருக்கரத்தாலே திருமகள் தொழும் மாலே தங்கையின் மலர்கரத்தை, தங்கையின் மலர்கரத்தை சுந்தரரிடம் வைத்தார், தங்கையின் மலர்கரத்தை சுந்தரரிடம் வைத்தார், சந்தன குங்குமம் செடிகள் தந்திட வந்த விருந்தின சிந்தை மகிழ்ந்திட, சந்தன குங்குமம் செடிகள் தந்திட வந்த விருந்தின சிந்தை மகிழ்ந்திட, விந்தை விந்தையின தேவ பூதகணம் வியந்து அறுசுவை உணவும் உண்டிட, விந்தை விந்தையின தேவ பூதகணம் வியந்து அறுசுவை உணவும் உண்டிட, கண்டில்லாத பல சீர்வகை வந்திட எண்ணிலாத நவரத்னம் குவிந்திட, கண்டிலாத பல சீர்வகை வந்திட எண்ணிலாத நவரத்னம் குவிந்திட, மண்டலம் புகழ்ந்திடம் எங்கும் காணா மாபெரும் திருநாள் மதுரை தலமதி, மண்டலம் புகழ்ந்திடம் எங்கும் காணா மாபெரும் திருநாள் மதுரை தலமதி, தோரண பந்தலிலே பாண்டியன் தோகை கையில் விழியின் கல்யாண வைபவமா, தோரண பந்தலிலே ஏ